ஏமா பொம்பள புள்ள ஏண்டா பொம்பள புள்ள ஆடியே பொம்பள புள்ள ஏண்டா ஏ ஆம்பூள புள்ள ஆடியே பொம்பள புள்ள ஏண்டாடே என்ன ஏமா பொம்பள புள்ள என்ன நம்ம சாமி என்ன தெரியல ஜவ்வா இழுத்துட்டு இருக்கீங்க ஒண்ணும் புரியல சாமியை வணங்கிட்ட ஆமா இந்த ரெண்டு மாச காலமா ஆமா ரெண்டு வருஷ காலமா கொரோனால நம்ம எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஆமா சோத்துக்கு தண்ணிக்கு வழி இல்ல அரிசி பருப்பு இல்ல வேலை பொழப்பு இல்ல இவெல்லாம் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தோம் ஆனா இந்த கொரோனா நேரத்திலயும் சந்தோஷமா இருந்த குரூப் ஒரே ஒரு குரூப் தான் யார் யார் யாருன்னு கேளு யாரு இந்த முன்னால உட்காந்துருக்காங்க பாருங்க பள்ளியோடம் போற குரூப் இந்த குரூப் தான் சந்தோஷமா இருந்தது ஏன்னு கேளு ஏன் ரெண்டு வருஷமா பள்ளிக்கூடம் இல்ல என்ன டெஸ்ட் இல்ல எல்லாரும் சந்தோஷமா அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் ஒருத்த கோயில்ல என்ன வேண்டிக்கிட்டு இருக்கான் என்ன வேண்டாம் இதே மாதிரி இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு கொரோனா இல்லாம எங்கெல்லாம் வாழ வச்சா எப்படின்னா மாசம் மாசம் வந்து உங்களுக்கு நான் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கறாங்க மாசம் மாசம் ஆமா முடி வளர வளர மொட்டை அடிக்கிறேன் வேண்டிக்கிட்டு இருக்கறாங்க அதெல்லாம் இங்க பாரு எங்க அண்ணலாம் அழகர் கோயிலுக்கு போய் முடி வளர்த்துக்கிட்டு இருக்கறாப்ல பள்ளியோடமே துரக்க கூடாதுடா அப்படி சொல்லி இந்த பாரு கட்டை என்ன இந்த நிக்கறாப்ல பாருங்க நல்லா குனிஞ்சு பாருங்க அப்பதான் தெரியும் என்னடா அப்படியே செலைய செஞ்சு வச்சது மாதிரி கண்ண கரையறனடா இருக்கேன் டேய் முட்டா பையனே அவன பத்தி சாதாரணமா நினைக்காதே ஏண்டா மேல 17 கற்பழிப்பு கேஸ் இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நோண்டி பார்த்தேன்னா எல்லா ஸ்டேஷன்லயும் இவன் போட்டோ வச்சிருப்பாங்க மோசமான ஆளு இங்க பாரு முன்னாடி 4 பல்ல காணோம் ஏன் தெரியுமா ஏன் இப்படி செல்ல மாதிரி போய் போய் அரச மரத்தை ஒருத்தர் போய் இப்படி உட்கார்ந்து இருந்திருக்கேன் இப்படியே தேங்காய் உடைக்கிறேன் சொல்லி பிள்ளையார் எழுப்பிட்டு அடிச்சு பல்லுல உடைச்சு அந்த ரெண்டு பல்லு காலியானது அது இல்லடா வேலைக்கு வர பிள்ளையெல்லாம் சும்மா விட்டா சும்மா விடாம அந்த பாரு 4 பல்லு முன்னாடி தெரிஞ்சு போச்சு அந்த மாதிரி மோசமான அப்படிங்கும் போது அரச நன்று கொள்ளுமா தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற நேரத்துல நம்ம சாமியை வணங்கிட்டா சபையை வணங்கிடுவோமா ஒரு பலம் கொடுத்து நாளைக்கு நம்ம வீட்டுல அடுப்பறிய வைக்க உத்தரவு கொடுத்த நம்மளுடைய சபையை தானே முதல்ல வணங்கினா கண்டிப்பா எப்படி வணங்கினேன் எப்படி